ஹே காய்ஸ், வெல்கம் டு முகுந்தி கணபதி சேனல். ஓம் கம் கணபதியே துணை, ஓம் முகுந்தி கணபதியே துணை, ஓம் சர்க்குருவே துணை. லட்சுமி கடாச்சம் பார்ட் ஒன்னோட கண்டினியூவேஷன் தான் இது. ஸோ யார் யாரெல்லாம் அந்த வீடியோ பார்க்கலையோ அவங்களாம் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தால் தான் இந்த வீடியோ புரியும். நான் இந்த வீடியோவோட லிங்கை ஐ பட்டனில் தரேன். சரி, இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு என்னென்ன பார்க்க போகிறோன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதாவது, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி லட்சுமி கடாச்சத்தில் பல வகை இருக்குது. அதில் கடைசியானது ஆறாவது, அதாவது நற்சந்ததிகள். அதைத்தான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமேலு திருச்சி பக்கத்தில் இருக்கிற உத்தமர் சீலி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற திருத்தலத்தை தான் பார்க்க போகிறோம். அங்கே யார் இருக்கா அப்படின்னா, ஸ்ரீ வேணுகோபால சுவாமிகள், அதாவது செங்கனிவாய் பெருமாள், மற்றும் விசேஷமான கோலத்தில் அமர்ந்திருக்கிற லட்சுமி தேவி, அதாவது ஸ்ரீ அரவிந்த நாயகி. அப்புறம் அந்த கோயிலில் இருக்கிற ஆஞ்சநேயர், மற்றும் எட்டு நிலைகளை, நம்ம வாழ்க்கையில் இருக்க எட்டு நிலைகளை குறிக்கும் எட்டு கணபதி. இந்த எட்டு கணபதியோட சக்திகளை ஒருங்கே பெற்ற ஸ்ரீ வரத கணபதி. இவங்க எல்லாத்த பற்றியும் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் புரியும்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்க போகிறது லட்சுமி கடாச்சத்தில் நற்சந்ததிகள். இப்போ திருமணம் அப்படின்னு நம்ம பண்ணுறதுக்கு ரீசன், நம்மளோட சந்ததிகள் நல்லா வளரணும், நம்மளோட சந்ததிகள் இந்த பூமியிலையும் இருக்கணும் அப்படிங்கிற ரீசனுக்காகவும் தான். ஸோ உத்தமமான சந்ததிகளை நம்ம பெற்றெடுக்கும்போது தான் நம்மளோட இல்வாழ்க்கை குறிக்கோள் ஒரு நிறைவடைந்ததாக நம்ம வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு ஒரு மனிதன் நல்ல சந்ததிகளை உருவாக்கி உலகிற்கு அளிக்கிறானோ அந்த அளவிற்கு அவனை அந்த மேலுலகத்தில் உயர்ந்த இடத்தை பெறுவான் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் அந்த காலத்திலலாம் நிறைய குழந்தைங்களை பெற்றவங்களை வந்து இந்த தாய்மார்களை தெய்வத்திற்கு இணையாக வச்சு போற்றினாங்க. நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம், தனி மரம் தோப்பாகாது அப்படிங்கிற முதுமொழியை. மூன்று குழந்தைகளுக்கு மேலே பெற்றவங்க மற்றவங்களை ஆசீர்வதிக்க தகுதியை பெறுறாங்க அப்படின்னு ஒரு சித்தர்கள் வாக்கு இருக்குது. இந்த மாதிரி நற்சந்ததிகளை உருவாக்குற வழிகாட்டுற பல திருத்தலங்கள் நம்ம பாரத தேசத்துலேயே நிறைஞ்சிருக்கு. அதே அந்த சிறப்பு வாய்ந்த தலங்களில் ஒன்று வந்து திருச்சி அருகே இருக்கிற உத்தமர் சீலி அப்படிங்கிற திருத்தலம். இது காவிரியோட வடகரையில் அமைஞ்சிருக்கு. மிருகண்டு முனிவர் அப்படிங்கிற முனிவர் வந்து பூஜித்த அற்புதமான திருத்தலம் இது. ஸ்வஸ்தி ஸ்ரீ அப்படின்னு ஒரு அற்புத யோக நிலை இருக்குது. ஸ்வஸ்தி ஸ்ரீ லட்சுமி தேவி திருமாலோட மார்பில் உறையும் யோகம் வந்து ஸ்வஸ்தி ஸ்ரீ அப்படிங்கிற யோகம். இந்த யோகத்தோட விசேஷமான தன்மை என்ன அப்படின்னா, கால தேச நிமித்தங்களுக்கு பாதிக்கப்படாத நிலை. அதாவது பூலோகத்தில் உள்ள ஒரு யோக நிலை தேவலோகத்தில் மாறுபட்டு இருக்கும். அந்த மாதிரி மாறுபடாத யோகம் வந்து இந்த ஸ்வஸ்தி ஸ்ரீ யோகம். இந்த அற்புதமான யோக நிலையில் நம்ம லட்சுமி தேவி இந்த உத்தமர் சீலி அப்படிங்கிற திருத்தலத்தில் இருக்கிறாங்க. இந்த அம்மனோட பேர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீ அரவிந்த நாயகி தாயார். இவங்க பக்தர்களுக்கு லட்சுமி கடாச்ச சக்தியை வாரி வழங்குறாங்க. இந்த தேவியை தரிசித்து பூஜித்து வந்தால் லட்சுமி கடாச்ச சக்தியையும் ஐஸ்வர்ய வளங்களையும் எக்காலத்துக்கும் எந்த இடத்துலையும் பெறலாம் அப்படிங்கிறது சித்தர்களோட வாக்கு. அதென்ன அரவிந்தம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அரவிந்தம் அப்படிங்கிறது தாமரை அப்படின்னு உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். ஆனால் அது மட்டும் இல்லை, அரவிந்தம் அப்படிங்கிறது தூய்மை, ஐஸ்வர்யம், அறிவு, நித்தியத்துவம் இந்த மாதிரியெல்லாம் குறிக்கும். கணவன் மனைவி ரெண்டு பேரும் இந்த திருத்தலத்தில் அருள்பாலிக்கிற ஸ்ரீ செங்கனிவாய் பெருமாளையும் ஸ்ரீ அரவிந்த நாயகி தாயாரையும் அடிக்கடி தரிசித்துட்டு வந்தால் அந்த தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமையும் அன்பும் நிலைத்து நிற்கும். அதே மாதிரி தெய்வஸ்ரீ, வாணிஸ்ரீ இந்த மாதிரி ஸ்ரீ அப்படிங்கிற பேரை
வச்சிருக்கவங்க வந்து தன்னோட வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த கோயிலில் வந்து தரிசிக்கணும். அதே மாதிரி பௌர்ணமி இல்லை துவாரதசி துவாதசி இந்த மாதிரி திதிகள்லாம் இந்த கோயிலுக்கு வந்து தாமரை இலையில் சக்கரை பொங்கலை வச்சு படைச்சு இந்த கோயிலுக்கு வர ஏழை குழந்தைகளுக்கு இல்லை பசு கன்று இந்த மாதிரி உயிரினங்களுக்கு அன்னதானமாக கொடுக்கணும். இந்த கோயிலில் ஆஞ்சநேயருக்கு அருகே இருக்கிற ஸ்ரீ வரத விநாயகர் அப்படிங்கிற கணபதி வந்து பக்தர்கள் வாய்விட்டு கேட்காமையே அவர்கள் எண்ணியதை எண்ணியவாறே வழங்கும் வள்ளல் மூர்த்தியாக இருக்கிறார். ஒரு மனிதனோட வாழ்க்கையில் வந்து எட்டு நிலைகள் இருக்குன்னு மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும். அந்த எட்டு நிலைகளை குறிக்கும் கணபதியும் இருக்கிறாங்க. அந்த எட்டு கணபதிய சக்திகளை ஒரு சேர பெற்றவர் தான் இந்த ஸ்ரீ வரத கணபதி மூர்த்தி. இவரை வழிபட்டால் எந்த நிலையிலையும் மாறாத லட்சுமி கடாட்ச சக்திகளை நமக்கு பெற்று தந்திட இந்த கணபதி உதவுவார். நிலைகளை குறிக்கும் அந்த எட்டு கணபதி யார் யாருன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து ஸ்ரீ வரத கணபதி. ஆமாம், எடுத்த காரியத்தை திறம்பட நடத்தி கொடுக்கவர் இவர். அதே மாதிரி குறிப்பாக 4ஆம் தேதி 13ஆம் தேதி 22ஆம் தேதியில் பிறந்தவங்க கண்டிப்பாக வணங்கக்கூடிய தெய்வங்களில் இவரும் ஒருத்தர். நிரந்தர செல்வத்தையும் நமக்கு பெற்று தந்திட உதவுவார். ரெண்டாவதாக வந்து ஸ்ரீ பல்லாலேஸ்வரர் கணபதி. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற சோதனைகளை வேதனைகளை வந்து சாதனைகளாக மாற்றி தந்திட இவர் உதவுவார். மூன்றாவதாக வந்து ஸ்ரீ மகாகணபதி. இளமை இருக்கிற வரைக்கும் மரண பயம் அப்படின்னு யாருக்கும் வந்தது இல்லை. ஆனால் வயசாக ஆக ஒரு சிறு நோய் வந்துட்டால் கூட மரண பயத்திலிருந்து மீண்டு வர இவர் உதவுவார். இவர் தான் ஸ்ரீ மகா கணபதி. நாலாவதாக வந்து ஸ்ரீ மயூரேஸ்வர கணபதி. ஸ்ரீ மயூரேஸ்வர கணபதி இவர் யார் யாரெல்லாம் கும்பலாம் அப்படின்னா, இந்த காரு பஸ்ஸு லாரி இந்த மாதிரி வாகனம் தயாரிப்பவர்கள் இல்லை உரிமையாளர்கள் இல்லை யார் யாரெல்லாம் ஓட்டுறாங்களோ டிரைவர்ஸு இவங்களையெல்லாம் இந்த கணபதியை வணங்கித்தான் அந்த தொழிலை செய்ய ஆரம்பிக்கணும். அதே மாதிரி அடிக்கடி விமானம் பயணம் போகிறவங்க அவங்களும் இந்த மாதிரி பயணம் பண்ணுறவங்க மோஸ்ட்லி இந்த கணபதியை வழிபடலாம். அஞ்சாவதாக வந்து ஸ்ரீ சித்தி கணபதி. கன்னிப்பெண்கள் வந்து இந்த கணபதியை கண்டிப்பாக கும்பிடணும். தங்களுக்கு வரப்போகிற கணவன் வந்து பணம் படைத்தவனாக இருக்கணும்னு தான் இப்போ எல்லாத்துக்கும் வேண்டுறாங்க. ஆனால் பணம் படைத்தவனை விட நல்ல மனம் படைத்தவனே உனக்கு மலரானாய் அமைவார் அப்படின்னு இந்த மாதிரி சித்தி கணபதி வந்து நமக்கு அருள் புரிவார். ஆறாவதாக வந்து நம்ம பார்க்க போகிற கணபதியின் பேர் ஸ்ரீ சிந்தாமணி கணபதி. மூன்றாம் பிற அன்னைக்கு தான் இந்த சிந்தாமணி விநாயகர் சிந்தாமணி அப்படிங்கிற ஆபரணத்தை பார்த்தார். அதனால் எந்தெந்த பக்தர்கள்லாம் இவங்களை வேண்டுறாங்களோ அவங்களுக்கு மூன்றாம் பிற தரிசித்தை பலன் கிட்டும். அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற அனைத்து நவரத்ன சக்திகளையும் அனைத்து சக்திகளையும் ஈர்த்து தனக்குள்ளே வச்சுக்கிறவர் தான் இந்த ஸ்ரீ சிந்தாமணி கணபதி. அதே மாதிரி நவரத்னங்களை நம்ம அணிஞ்சுக்கிட்ட மூலியமாகவும் நமக்கு லட்சுமி கடாட்சம் பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நவரத்னங்கள் மோஸ்ட்லி என்ன பண்ணும் அப்படின்னா, சக்திகளை கிரகணித்து தனக்குள்ளே வச்சுக்கும். மோஸ்ட்லி அதை தேவையில்லாமல் வேறையும் செய்யாது. அதே மாதிரி நாலாம் பிறைய சந்திர தரிசனத்தை நம்ம பார்க்கக்கூடாது. இது தெரியாத நிறைய பேர் வந்து நான்காம் பிறைய தெரியாமையோ இல்லை தெரிஞ்சோ பார்த்துக்குவாங்க. இப்படி நாலாம் பிறை பார்த்தா வீண் பழி அவங்களுக்கு நேரிடும். இந்த மாதிரி தவறி போய் நான்காம் பிறை தரிசனம் செய்தவர்கள் வழிபட வேண்டிய மூர்த்தி தான் ஸ்ரீ சிந்தாமணி விநாயகர். நம்ம ஏழாவதாக பார்க்க போகிற கணபதியின் பெயர் ஸ்ரீ கிரி ஜாத்மஜ கணபதி. ஸ்ரீ கிரி ஜாத்மஜ கணபதி. குன்றில் இருக்கும் இடமெல்லாம் குமரன் குடியிருப்பாருன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் குன்று இருக்கும் இடமெல்லாம் இந்த கணபதியும் குடியிருப்பார் அப்படிங்கிறது தான் இந்த கணபதியோட சிறப்பு. மீண்டும் ஒரு பிறவி எடுக்கக்கூடாது அப்படிங்கிற உயர்ந்த எண்ணங்கள் கொண்டவர்கள் இந்த கணபதியை கும்பிடணும்.
அதே மாதிரி தாய் சொல்ல தட்டாத மகன்கள் இல்லை பிள்ளைகள், தாயை குருவாக மதிப்பவர்கள், இவங்கெல்லாம் வந்து இந்த கணபதியை கும்பிடணும். நம்ம கடைசியாக பார்க்க போகிற கணபதியின் பெயர் ஸ்ரீ விக்னேஸ்வர கணபதி. இப்போ ஒரு நல்ல காரியம் செய்கிறோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக தடைகள் ஏற்படும். அந்த மாதிரி நற்காரியங்களில் ஏற்படுற இடர்களை களைஞ்சு இறுதியில் வெற்றி அளிக்கக்கூடியவர் தான் இந்த கணபதி. இந்த மாதிரி நம்ம சொன்ன எட்டு கணபதிகளோட சக்திகளை ஒன்றாக தனக்குள்ளே வச்சிருக்கிறவர் தான் ஸ்ரீ வரத கணபதி. இந்த கணபதி தான் நம்ம உத்தமர் சீலி அப்படிங்கிற இடத்துல எழுந்தருளி இருக்கிறார். ரைட், இப்போ லட்சுமி கடாச்சம்னா என்னென்ன, அதனோட வகைகள் என்னென்ன, அதை இப்படி இப்படிலாம் யூஸ் பண்ணுறது, யார் யாரெல்லாம் நமக்கு அருள் பாலிப்பாங்கன்னு பார்த்துட்டோம். லட்சுமி கடாச்சம் பரிபூரணமாக பெற விரும்புவோர் வந்து தன்னலமற்ற இறை சேவைகளில் நிறைய ஈடுபடணும். அது மூலியமாக மட்டும்தான் இது சாத்தியம் அப்படிங்கிறது நமக்கு இப்போ தெளிவாக தெரிஞ்சிடுச்சு. எந்த செயலை செய்தாலும் தன்னலமற்ற மனோபாவத்தில் ஈடுபடுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு இந்த உலகத்திலேயே நிறைய நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே நிறைய எக்ஸாம்பிள் இருக்காங்க. மதர் தெரேசா, ஏன் இப்போ இருக்கிற அமேசான் அப்படிங்கிற கம்பெனியோட ஃபவுண்டரான ஜெஃப் பென்சோஸ் வந்து நிறைய டொனேஷன் கொடுக்குறாரு சேரிட்டிக்கு. அதே மாதிரி விப்ரோவில் இருக்க சேர்மேனாக இருக்கிற அசீம் பிரேம்ஜி அப்படிங்கிறவர் வந்து 2012 வந்து 800 crores பக்கத்தில் டொனேஷனாக கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி நிறைய நல்ல உள்ளங்கள் இன்றைக்கும் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. சரிப்பா, அவங்கள்ட்டெல்லாம் நிறைய காசு இருக்குது, நம்மள்ட்ட என்ன இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் நம்மள்ட்ட எது அதிகமாக இல்லை நல்லா இருக்கோ அதை மற்றவங்களுக்கும் இலவசமாக மற்றவங்களுக்கு உதவுற மாதிரி தரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு டீச்சராக இருந்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக டியூஷன் எடுக்கிறது, மக்களுக்கு நிறைய அறிவை பகிர்ந்துக்கிறது இல்லையா, இதே மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஃப்ரீயாக மக்களுக்கும் சொல்லித்தரணுது, இந்த மாதிரி நம்மள்ட்ட என்ன இருக்கோ நம்மளால் என்ன முடியுமோ நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். சரி, இப்போ எல்லா செல்வத்தையும் எப்படி வாங்கிறது, என்னென்ன பண்ணணும், அதெல்லாம் மோஸ்ட்லி எல்லோரும் பார்த்துட்டோம். ஆனால் இந்த செல்வங்களில் வளங்களில் ஒருத்தர் பெற்றுவிட்டால் அதனுள்ள எது உத்தமமான செல்வம் அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் ஏற்படலாம். அதாவது இதைத்தான் வந்து தன்னோட குரல் அதிகாரத்தில் செல்வத்தில் வந்து தலையான செல்வம் வந்து செவிச்செல்வம் தான் அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்கார். அதாவது இப்போ நம்ம காலையில் எழுந்திருக்கிறோம், எந்திரிச்சதுலேருந்து படுக்க போகிற வரைக்கும் எத்தனை வார்த்தைகள் எத்தனை எத்தனை மனிதர்கள்ட்ட இருந்து ஒரு மனிதன் கேட்குறான். ஆனால் அந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த மனிதன் வந்து செவி வழியாக கேட்கும்போது அந்த செவிச்செல்வம் வந்து அவனை முன்னேற்ற இல்லை கரையேற்ற யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை. அதனால தான் ஒரு உத்தமர் சர்க்குரு ஒருவரின் உபதேசமே உண்மையான செவிச்செல்வம். செவிச்செல்வம் தான் வந்து எல்லா செல்வத்தோட உத்தம செல்வம் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். இந்த செவிச்செல்வம் தான் வந்து அழியாத செல்வம், யாருமே திருடி செல்ல முடியாத செல்வம், பாதுகாப்பான செல்வம், இதுதான் உத்தம செல்வம் அப்படின்னு நமக்கு தெரிய வந்துருச்சு. இந்த மாதிரி உயர்ந்த செல்வத்தை பெற ஆசைப்படுவவங்க வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை இந்த திருத்தலத்தில் இருக்கிற ஆஞ்சநேய மூர்த்திக்கு 3 வரிசைகளில் ஏலக்காய் மாலை சூட்டி வணங்கி வந்தால் குரு வார்த்தைகளில் நம்பிக்கை வரும், அவங்கள சொன்னதை முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணணும். அதனால தான் சக்கரை பொங்கலில், பஞ்சாமிரத்தில், பானகத்தில், தாம்பூலத்தில் இந்த மாதிரி இறை பிரசாதங்களில் ஏலக்காய் சேர்றது வழக்கம். அதனால தான் பெரியோர்கள் வந்து ஆன்மீக உணர்வை வளர்த்துட்டோம்னு பெரியோர்கள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நமக்கு கற்று தந்துட்டு போயிருக்காங்க. ஓகே காய்ஸ், வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கனால நம்ம முடிச்சுக்கலாம். இதுதான் சுருக்கமான லட்சுமி கடாச்சத்தோட விளக்கங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச வழிமுறைகளை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் கம் கணபதியே துணை, ஓம் சர்குருவே துணை, ஓம் அங்காள பரமேஸ்வரியே துணை.